எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஹோம்மேட் டூத்பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய டூத்பேஸ்ட் வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். நார்மலாக கடையில் விற்கிற டூத்பேஸ்ட் ஹெல்த்துக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பெரியவங்களுக்கு இது நல்லாவே புரியும், குழந்தைங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. பேஸ்ட்டு தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க, பல்பொடி கொடுத்தா கேட்கவே மாட்டாங்க. இதை நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ குழந்தைங்களுக்காக வந்து நம்ம இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் செய்ய வேண்டியிருக்கு. ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா பசங்க எது கொடுத்தாலுமே யூஸ் பண்ணிக்குவாங்க, நாங்கள் வந்து பல்பொடி தான் யூஸ் பண்ணுறது. ஸோ யார் யார் வீட்டிலலாம் குழந்தைங்க டூத்பேஸ்ட் தான் வேணும்னு ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க இந்த ரெசிபி செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கலாம். ஈஸியாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். இந்த பேஸ்ட்டில் நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம இன்டேக் எடுத்துக்கிற பொருட்கள் தான். ஸோ வந்து பசங்க ப்ரஷ் பண்ணும்போது இது உள்ளே போயிட்டுனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பசங்க இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, நான் வீடியோக்காக தான் இது செய்யலை, அதனால் நான் ரொம்ப கம்மி அளவு செஞ்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து இது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதிகமாக கூட செஞ்சுக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பீசின் ஜெல் எடுத்திருக்கேன். பாதாம் பீசின் ஜெல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு துண்டு பாதாம் பீசினை தண்ணியில் ஓவர் நைட் ஊற வச்சிங்கன்னா நல்லா உப்பி வந்திருக்கும். அதை மிக்சியில் போட்டு அரைக்கும் போது இந்த மாதிரி ஜெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் செக்கலாத்தின நல்லெண்ணெய், ஓகேவா? நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் கூட பாதிக்கு பாதி யூஸ் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு ஒயிட் கலரில் க்ரீம் போல் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிளெண்ட் ஆகாது. அடுத்து இது கூட ஒரு ஸ்பூன் ஃப்ரெஷ் ஆலோவேரா ஜெல் சேர்த்துக்கலாம், ஓகேவா? இது நான் ஏற்கனவே செடியிலேருந்து எடுத்து பயோ என்சைம் சேர்த்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து செடியிலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கூட நீங்கள் அப்போதைக்கு எடுத்துக்கலாம். ஆலோவேரா ஜெல் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் ஆகி நமக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் கிடச்சிடும், பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட ஒரு பிஞ்ச் சமையலுக்கு பயன்படுத்துகிற உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற அந்த பக்கெட் உப்பெல்லாம் வாங்காதீங்க, நார்மலாக கல் உப்பு வாங்கி அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுவுமே வந்து நம்ம மண் சட்டியில் போட்டு சுற்றி பண்ணி தான் பயன்படுத்தணும். உப்பு வந்து எப்படி சுற்றி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு தனி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. உப்பு ரொம்ப அதிக அளவு சேர்க்க வேண்டாம். அடுத்தது ஆரஞ்சு தோல் பொடி. இது பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சு தோலை நீங்கள் வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை, ஓகேவா? ஸோ ஆரஞ்சு தோல் பொடி சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட லெமன் தோல் பொடி இருந்ததுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆரஞ்சு பீல் பவுடரும் பல்ல வெண்மையாக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்து இது கூட ஒரு பிஞ்ச் அதிமதுரை பொடி சேர்க்க போகிறோம். அதிமதுரை பொடி பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, பல் விளக்கிறதுக்குமே இதை பயன்படுத்தலாம். ஒரு இனிப்பு சுவையாக இருக்கும், பசங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதிமதுரை பொடி ஒரு பிஞ்ச் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம், ஓகேவா? நான் ரொம்ப கம்மி அளவுங்கிறதுனால நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஸோ மாவு இப்போ ரொம்ப நைஸாக இருக்குங்கிறதுனால சரியாக பிளெண்ட் ஆகாது, நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்து இது கூட ஆரோரூட் பவுடர் சேர்க்க போகிறோம். ஆரோரூட் பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு வகையான கிழங்கு, அதோடய பவுடர் பொடி தான் இது. ஒயிட் கலரில் இருக்கும். இதை நம்ம ஃபேஸ் பவுடர் செய்யும்போது இதை யூஸ் பண்ணியிருப்போம். இது இன்டேக் எடுக்கிறது தான், ஓகேவா? வயிறு பிரச்சனை உள்ளவங்க இந்த ஆரோரூட் மாவில் கஞ்சி காய்ச்சி குடிப்பாங்க. ஸோ வந்து இது வந்து இன்டேக் எடுக்கிற பொருள் தான். ஸோ வந்து தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். நம்ம தேவையான அளவு வந்து ஆரோரூட் பவுடர் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அந்த திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக வந்து நான் பயோ என்சைம், ரொம்ப கொஞ்சமாக ஒரு அஞ்சாறு சொட்டு பயோ என்சைம் நான் இதில் சேர்க்க போகிறேன். நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்சடு ஃப்ரூட் பயோ என்சைம் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட எந்த பயோ என்சைம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். எடிபிள் நான் எடிபிள்னு இல்லை, எதுவாக இருந்தாலும் நீங்கள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப அதிக அளவு சேர்க்க வேண்டாம், ஓகேவா? பயோ என்சைம் டைரெக்டாக யூஸ் பண்ணும்போது பல் எனாமல் போயிடும். ஸோ வந்து இதை நம்ம இதில் வந்து ரொம்ப ட்ராப் கணக்கில் சேர்க்கறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ரிசர்வேட்டிவ்க்காக தான் நம்ம பயோ என்சைம் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், நமக்கு டூத்பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது கூட வந்து நீங்கள் கடுக்காய் பொடி சேர்த்துக்கலாம், மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஸோ பல் நாயுருவி வேர் பொடி இருக்கு இல்லையா, அதுவுமே நல்ல நைஸான பொடி கிடச்சிதுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கலாம், திரிபலா பொடி சேர்த்துக்கலாம். எதெல்லாம் வந்து பற்களுக்கு நல்ல பொருட்களோ அதெல்லாமே வந்து அந்த பொடியெல்லாம் வந்து நீங்கள் இந்த டூத்பேஸ்ட்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? இது வந்து பேசிக் ஃபார்முலா சொல்லி கொடுத்தாச்சு. நீங்கள் எந்தெந்த பொருள் வச்சு செய்யலாமோ நீங்கள் அதை ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. சில பிள்ளைங்க இனிக்கவே இல்லை, எனக்கு வேணான்னு சொல்லி சொல்லும். ஸோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் இதில் ஹனி கலந்து கொடுக்கலாம், ஓகேவா? இதில் நீங்கள் ஹனியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், பசங்களுக்கு பிடிக்கும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் கடையில் விற்கிற அந்த கெமிக்கல் டூத்பேஸ்ட்லாம் பசங்களுக்கு கொடுக்காதீங்க, இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுங்க. ஏற்கனவே நம்ம போஸ்ட் பண்ண டூத்பேஸ்ட் வீடியோஸும் போய் பாருங்கள், அந்த ஃபார்மில் பிடிச்சுன்னா நீங்கள் அது கூட செஞ்சுக்கலாம். இது பிடிச்சிச்சுன்னா இது செஞ்சுக்கோங்க. எல்லாமே ஈஸியாக கிடைக்கிற பொருளை வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நம்ம சேனலில் நிறைய பயனுள்ள வீடியோஸ் இருக்குது. நம்ம சேனல் பேஜ் போயிட்டு பிளேலிஸ்ட்டு செக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்க ஃபோல்டர்ஸ் இருக்குது.
ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் போயிட்டு என்னென்ன வீடியோஸ் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு தேவையான போது டைம் இருக்கும்போது நீங்கள் போய் பார்த்துக்கலாம். பார்க்குறதோடு எல்லாமே எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலில் இருக்க எல்லா விஷயமே ரொம்ப நல்ல விஷயங்கள், எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய விஷயங்கள். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.